ஸோ கைஸ் நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி சென்னைக்கு டெஸ்னி அபிசோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் முந்தைய பதிவுகளில் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் நம்மளுடைய குருமார்கள்லாம் வந்து அந்த க்ளோக்கு அந்த ரோப் அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இல்லையா அது போட்டிருப்பாங்க அதனுடைய கலர்ஸ் என்னன்னு பார்த்துருந்தோம் அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் ஒரு சில அந்த மெடாலியன்ஸ் அதில் வந்து அந்த சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு சில ரெப்ரசன்டேஷன் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கொண்டு போகணும் நம்மளுடைய முந்தை பிறவைகளில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் உண்டான ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு மெசேஜை வந்து அதை காட்டி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒருவேளை இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கு புரியல நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து இந்த சீரீஸ் இந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ எல்லா வீடியோவையும் பார்க்குறது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் யா ஃபைன் ஸோ அந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அந்த மெடாலியனில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துருவோம் அதில் பார்த்தோம்னா அதிகப்படியாக மிருகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் ஏதாவது பறவைகள் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அடுத்து பின்னாடி வரும் இந்த நிலா சூரியன் அதுக்கப்புறம் கோடுகள் ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் மனுஷனுடைய உருவம் எங்கேயுமே வர்றதே இல்லை வரவும் வராது இட் இஸ் அ வெரி வெரி ரேர் திங் மனுஷனுடைய உருவம் அந்த இடத்துல வருது அப்படிங்கிறது அப்போ அதுக்கு மீறி வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா வந்து எதுவும் அளவுக்கு முக்கியமாக அந்த ஆன்மாவுக்கு ஒரு பாடம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடியதுனால தான் மனுஷனுடைய உருவம் அப்படிங்கிறது வரும் அப்படி ஒரு கிளைண்ட் வந்து இவர்கிட்ட டாக்டர்கிட்ட வர்றாங்க என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு இப்போ முப்பது வயசு இவங்களுடைய கணவர் வந்து இதுக்கு மேலே என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தற்கொலை ஒன்னிச்சு சேர்த்து போயிடுறார் இந்த அம்மாவை பாஸ்ட் லைஃப் ரெக்ரேஷனில் உட்கார வச்சு பார்க்குறாங்க உட்கார வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய முந்தைய பிறவிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி ஆறு வயசு இருக்கும்போது இந்த பெண்ணாகவே தான் பிறந்திருக்காங்க முந்தைய பிறவிலையும் இருபத்தாறு வயசு இருக்கும்போது தன்னுடைய கணவர் வந்து இந்த மரம் வெட்டுற தொழில் இருந்திருக்காங்க அதில் இருக்கும்போது அந்த மரம் ஏதோ விழுந்தால் அதில் அவங்க இறந்து போயிடுறாங்க இயற்கையான மரணம் அது முந்தைய பிறவியில் இந்த பிறவிலேயே இப்போ இவங்களுக்கு முப்பது வயசு இவங்க கணவர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் இப்போ இந்த அம்மா எதுக்கு இவர்கிட்ட வந்து உட்காந்துருக்குன்னா என்னுடைய வீட்டுக்காரர் எல்லாமே என்னால் வாழ முடியாது ஸோ என்னுடைய வீட்டுக்காரர் தான் எனக்கு எல்லாமே இந்த உலகமே எனக்கு வீட்டுக்காரர் தான் இப்போ அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நான் நானும் தற்கொலை பண்ணி அவர்கிட்ட போய் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு வகையில் இந்த பாஸ் லைஃப் ரிக்ரேஷனுக்கு எதுக்கோ இப்படி வந்து இப்படி இருக்கேன் அந்த ரிக்ரேஷனை அவர் அமர்த்துறார் அப்போ டாக்டர் ஒரு சில விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிட்ட பேசின அந்த விஷயத்துக்கு போகிறார் என்ன அப்படின்னா இப்போ முந்தைய பிறவியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழல கணவரை இழந்துட்டாங்க இல்லையா ஸோ தைரியமாக இவங்களுடைய வாழ்க்கையை வாழல அவங்க அதை நினச்சி நினச்சே வருத்தப்பட்டு இவர்களும் இறந்து போயிருக்காங்க இந்த பிறவையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த தனியாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையை தைரியமாக ஃபேஸ் பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவங்களுடைய கணவரும் இவங்களும் ஒரே சோல் குரூப் தான் அப்போது அங்கே மேலேருந்து அவங்க கீழே வந்து இந்த சொற்பமான ஒரு ஆயுட்காலத்தில் இருந்து போவதற்கு ஏற்றார் போல தான் அந்த கணவர் ஆன்மாவும் கீழே வருது இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இவங்க சூசைட் பண்ணி இறந்தாங்க பார்த்தீங்களா இது தவறு இது ஆன் உலகத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவது கிடையாது இவர் சூசைட் பண்ணலைன்னாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சொற்பமான ஆயுட்காலத்தில் அவர் இயற்கையாக இறந்திருப்பார் அது நார்மலாகவே நடந்துருந்துருக்கும் அதுதான் பை டிசைன் அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிவிட்டு வந்த பை டிசைன் அது தான் ஆனால் இவர் ஒரு கொஞ்சம் ஆத்திரப்பட்டு இவர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் ஸோ இந்த தற்கொலை அப்படிங்கிறது ஆண்மூலகத்தில் முடிவு செய்வது கிடையாது ஆண் முழகம் முழுக்க முழுக்க தற்கொலையை எதிர்க்குது தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் முந்தைய பதிவில் நம்ம ஒரு சில பதிவுகளுக்கு முன்னதாக நம்ம ரொம்ப தெளிவாகவும் டீட்டெயில்டாகவும் பார்த்துருக்கோம் ஃபைன் ஸோ இந்த இவர் இந்த கணவர் தற்கொலை பண்ணி இறந்தது தவறு அப்படி தற்கொலை பண்ணலைனாலும் இயற்கையாக ரொம்ப சொற்பமான காலத்தில் இறந்துருப்பார் ஸோ அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார் அதற்குண்டான கார்மிக் பேலன்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி வரும் அவருக்கு ஒரு தனியாக அடுத்த பிறவையில் அது வரும் இருக்கணும் இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இவங்களை வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ப்ரிக்கரேஷனில் உட்கார வச்சுட்டாங்க கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் வரைக்கும் ஒரு கூப்பிட்டு போயிட்டார் டாக்டர் அப்போ போனோன்னே அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அந்த மெடாலியன் பார்க்குறீங்களா என்னன்னா பார்க்குறேன் என்ன இருக்குது அதில் அப்படிங்கும்பொழுது எனக்கு என்னமோ ஒரு முயமையான தெரியற மாதிரி இருக்குது கொஞ்சம் தெளிவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறார் அப்போ ஏதோ ஒரு மான் மாதிரி ஒன்று இருக்குது அந்த மான் மேலே ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்புறம் கொஞ்சம் நல்லா பார்க்குறாங்க அடடா அது ஒரு பொண்ணுனுடைய தான் முகம்லாம் தெரியல பட் உடலினுடைய வாகு அந்த அமைப்பெல்லாம் பார்க்கும்போது அது பொண்ணு தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து நல்லபடி காலை அப்படி அகட்டி வச்சு அந்த மான் இப்படி வானத்தில் இப்படி குதிச்சு துள்ளி குதிக்குது இப்படி வானத்தில் அந்த பெண் வந்து இப்படி சந்தோஷமாக இப்படி கால் நல்லா அகட்டி வச்சு இப்படி ஜாலியாக இப்படி சிரிச்சுட்டு இருப்போம்லாம் அந்த மாதிரி உட்காந்துருக்கேன் இந்த இடது கையில் பார்த்தோம்னா ஒரு டார்ச் ஒரு ஒரு இது பந்தம் அது வந்து இப்படி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன் இது தெரியுது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன் எனக்கு அவங்க காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது முந்தைய பிறவிலேயும் நான் அப்படியே பயங்கர டிபெண்ட்டாகவும் ஒரு கோழையாகவும் இருந்து இறந்துட்டேன் இந்த பிறவிலையும் அதே புத்தியை நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன் இதிலிருந்து திருந்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிறவி எனக்கு கொடுக்கப்பட்டது பாதியிலேயே கடவுள் இறந்துருவார் அப்படிங்கிறது அப்போ நான் அதை வந்து ஒப்புக்கொண்டு நான் வாழ்க்கையை தெளிவாக நான் வந்து தைரியமாக வாழணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தெளிவு கொடுக்கணும் அப்போ அந்த சிம்பிள் எனக்கு என்ன காட்டி கொடுக்குது அட என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த கெசல் அந்த மான் பார்த்தீங்கன்னா கெசல் அப்படிங்கிறாங்க இந்த கெசல்னு சொல்லக்கூடிய அந்த மான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பக்கம் வரவே வரதான் பயங்கர கூச்ச சுபாவும் பயங்கர பயம் உணர்வு கொண்டதாக இருக்கக்கூடியது அந்த மான் அப்படிப்பட்ட அந்த மானை நான் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விஷயம் இல்லாமல் அது மேலே உட்கார்ந்தே வந்து சவாரி செஞ்சிட்ருக்கேன் அது ரெண்டாவது விஷயம் இது ரெண்டும் இயற்கையாக நடக்கவே நடக்காது அப்போ அது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளவு ஒரு அன்பும் ஒரு தாய் உள்ளம் கொண்டவனா நான் இருந்திருப்பேன் அப்படி என்னுடைய ஆன்மா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு பயந்த சுபாவம் கொண்டது எங்கூட பழகுனது மட்டும் இல்லாமல் சவாரி செய்வதற்கு அதை அனுமதி பண்ணியிருக்கு அப்போ அந்தளவுக்கு என்னால் என்னால் ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது என்னால் கொடுக்க முடியும் இயற்கையாக நடக்காத ஒரு விஷயத்தை என்னால் நடத்தி காட்ட முடியுதுன்னா அப்போ அவ்வளோ திறமை என்கிட்ட அப்படிங்கிறது இருக்குது அப்போ ஏன் அந்த டார்ச் அந்த பந்தம் ஏன் பிடிச்சிட்டு போகிறேன்னா உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒளி அறிவனுடைய ஒளி பட் நிறைய இன்னும் வழி இருக்கு உனக்கு தைரியமாக போ ஸோ லைட் என்னது நமக்கு நமக்கு ஒரு வழி பாதையை காட்டி கொடுக்குறது நமக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியது தான் நான் லைட்டு அப்போ அதை காட்டி கொடுக்குறாங்க அப்போ நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அவசியம் இல்லை என் கணவர் இறந்தாலும் நான் அவர் பின்னாடியே போகணுன்னு அவசியம் கிடையாது நான் வந்து இந்த வாழ்க்கையை எப்படி இருக்கணுமோ தைரியமாக பொறுப்பாக இருந்த என்னுடைய வாழ்க்கையை திடஹாத்திரமாக என்னால் வாழ முடியும் உனக்கு அதற்குண்டான அளவுக்கு அறிவும் பலமும் திறமையும் இருக்குது அதனால் பொறுமையாக நீ வாழ்ந்து முடிச்சுட்டு வா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சிம்பலை வந்து எனக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க சொல்கிறாங்க ஸோ இது எவ்வளோ முக்கியமான ஒரு மெசேஜ் இல்லை இல்லை நான் திருப்பியும் இறக்குறேன் அப்படிங்கிறாங்க இது தொடர்ந்து ஒரு ஒரு பிறவியை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஆன்மை வந்து கீழ்நிலைக்கு போயிடும் இது இல்லாமல் அவங்க நம்மளை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க நமக்கு காட்டி கொடுக்குறாங்க அப்போது இது மட்டும்தான் நடக்குமா இது மட்டும்தான் நடக்கும் இந்த மாதிரி தான் சிம்பிள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தின கற்கள் ஸ்டோன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த ரத்தின கற்கள் எல்லாமே வரும் அந்த ரத்தின கற்களுக்கும் ஒரு சில அர்த்தங்கள் உண்டு அதனுடைய நிறங்கள் பொறுத்தும் ஒரு சில அர்த்தங்கள் உண்டு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நேராக இப்படி நேர்கோடுகள் குறுக்கு கோடுகள் ஸோ இந்த மாதிரி கோடுகள் எல்லாமே வரும் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் அப்படின்னா என்ன நம்ம இந்த ஜியாமெட்ரியில் இந்த அழகாக அந்த வட்டம் அது இதெல்லாம் போடுவோம்ல ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில மெசேஜஸ் எல்லாமே வரும் இதுக்கு வந்து இதுனா இது தான் இதுனா இது தான் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது பெருவாரியும் ஒரு சில படங்களுக்கு நம்மளால் சொல்ல முடியும் பட் இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் இந்த கோடு போடுறதுக்கெலாம் நம்மளால் சொல்ல முடியாது பிகாஸ் அது பர்ஸ்னல் மெசேஜ் அந்தந்த ஆன்மாக்கு அந்தந்த குருமார்கள் சொல்லக்கூடிய ஒரு பர்ஸ்னல் மெசேஜ் அதை அவங்கக்கிட்ட மட்டும்தான் இன்டர்பிரட் பண்ணால் புரியும் அடுத்தால் பார்க்கும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் சரி இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பாருங்கள் ஒரு சில ஆட்கள் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படின்னா மேலே ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு நில பிறைநிலை அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து எனக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த ஒரு சக்தியை காட்டி கொடுக்குது அந்த எனக்கு ஒரு ஆன்ம பலம் அப்படிங்கிறதுக்குள்ள அது காட்டி கொடுக்குது அந்த நிலை என்னென்னா எப்படி அந்த பிறைநிலை அப்படி வளர்ந்துட்டே வரும் இல்லை இதுபோல் என்னுடைய வளர்ச்சியும் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அதை காட்டி கொடுக்கும் அப்போ தைரியம் நான் இருக்கவங்க காப்பாற்றுருக்கு உனக்கு இந்த எனர்ஜி இருக்குது நீ தைரியமாக நீ வந்து முன்னேறு அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்காக அந்த ஒரு சிம்பல் இன்னொருத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இப்படி ஒரு இப்படி கவுத்து போட்ட மாதிரி பிறையெல்லாம் இருக்குது அதில் இப்படி அஞ்சு கோடு இருக்குது இந்த சூரியனை நம்ம வரையவும் தெரியுமா அந்த மாதிரி அஞ்சு கோடு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் போட்டு இப்படி குறுக்கு இப்படி கோடு போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் நான் இந்த பூமியை சார்ந்தவன் இல்லை நான் ஒரு இன்டர் டிமென்ஷனல் ட்ராவலர் நான் பரிமாணங்களுக்கு பரிமாணங்கள் உள்ளே பூந்து போய் அடுத்தடுத்த பிறப்புகள் எடுக்கக்கூடியவன் அப்படி இந்த பூமிக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த பூமி வந்து என்னை வந்து பாதுகாத்து இந்த ஒளி கொடுத்து நீ நல்லா திடகாத்திரமாக வளர்த்திட்டு இருக்கு ஒன்று இன்னொன்று இந்த நிலை இப்படி மேலே கவுத்தி போட்டிருக்குல்ல ஸோ இந்த ஆன்முலகம் பிற உலகங்கள் பிற இந்த பரிமாணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது மீறி நம்ம போக முடியாது அந்த ஸ்ட்ரக்சர்ல அழகாக அப்படி பயணிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது அது காட்டி கொடுக்குது கீழே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர குறியீடு எதுக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி என்னை வந்து வாழ வைக்கக்கூடிய அந்த சோல் எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜி அது அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறப்போ தெளிவாக இரு எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது எதுவுமே வந்து காரணம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக காட்டுவதற்காக இந்த ஒரு குறியீடுகள் அப்படிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அடுத்து ஒருத்தங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லேடி ஒருத்தவங்க வர்றாங்க அந்த லேடி பார்த்தோம்னா ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஒரு பேட்டர்ன் வந்து அந்த இடத்துல இருக்குது அந்த கேஸ் பாருங்கள் அந்த லேடி போய் உட்கார வைக்கிறார் லைஃப் ப்ரிக்ரெஷனில் டாக்டர் புக்கார் வைக்கும்போது உங்களுடைய அந்த கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் அவங்களுடைய மெடாலியனில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மெட மெடாலியன் இருக்குது அதில் எப்படி இப்படி ஜிலேபி சுற்றி போட்டால் எப்படி இருக்கும் இப்படி சுற்றி 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 இருக்கும்ல அந்த சேட்டான் ஜிலேபி எப்படி இருக்கும் இப்படி சுற்றி சுற்றி அந்த மாதிரி இப்படி சுற்றி 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 இருக்குது நடுவில் ஒரு ரத்தினக்கல் இருக்குது இதுதான் அவங்க பார்க்குற ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இப்படி நெளிநெல்லியாக இருக்குது சுற்றி நடுவில் ஒரு ரத்தினக்கல் இருக்குது இதுதான் அவங்க பார்க்கக்கூடியது அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அது என்ன அந்த நெளிநிலைய இருக்குது சுற்றி சுற்றி இருக்குது அது என்னது ஜிலேபியாட்டா அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் கேட்கல நான் தான் சொல்கிறேன் பட் இருந்தாலும் அந்த நெல்நிலையே இருக்கலை அப்படி என்னன்னு கேட்குறாரு இது என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியை தொடர்ச்சி காட்டுது ஒரு ஆன்மா தொடர்ந்து அதனுடைய பயணம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இது முற்று பெறாது நடந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அடுத்த படிநிலைக்கு போய்கிட்டே இருப்போம் பட் இது தொடர்ந்து ஒரு பயணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி யூனிவர்ஸ் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அந்த நீளம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அப்போ இந்த தொடர்ச்சியாக ஒரு பயணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு அப்போ அந்த நடுவில் காக்கும் இப்போ காட்டின அந்த ரத்தினக்கள் என்ன அப்படிங்கும்பொழுது அது வந்து என்னுடைய இப்போ நான் இந்த பிறவியில் விலை எடுத்துருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு என்ன இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் இந்த இடத்துலேருந்து இப்போ இந்த வந்தாங்கல்ல ஒரு பேஷண்ட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபிப்ரோ ஃபிப்ரோ மயோல்ஜியா தெரியலேங்க இதாங்க அந்த வார்த்தை ஃபிப்ரோ மயோல்ஜியா தான் நினைக்கிறேன் அந்த இது ஃபிப்ரோ மயால்ஜியா தான் நினைக்கிறேன் இப்படி ஒரு நோய்ங்க இந்த நோய் அவங்களுக்கு இருக்குது இந்த நோய் வந்து குணமே படுத்த முடியாத ஒரு நோயாக தான் இவங்களுக்கு வந்து இருக்குது அதில் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ஃபாஸ்ட்லி ப்ரிகரேஷனில் வந்து உட்காடுறாங்க தனக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஒரு சிம்பில் அவங்க பார்க்குறாங்க அப்போ அந்த வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க நடுவில் அந்த ரத்தனம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க இப்போ இந்த நோய் ஏன் வந்ததுன்னு பார்த்தா அந்த அம்மா வாலண்டியராக கேட்டுகிட்டே வந்தது தானம்மா எனக்கு இந்த நோய் வரணும் இந்த நோய் குணப்படுத்த முடியாத நோயாக இருக்கணும் அப்படின்னு டாக்டருக்கிறது ஏமா அப்படி ஒரு இதை கேட்டுக்கிட்டு வந்த நீங்க அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்கள் பூமிக்கு வர்றோம் நோய்வாய்ப்படுறோம் இந்த நோயை குணப்படுத்தவும் முடியல அப்படிங்கும் பொழுது அந்த ரண வேதனை நமக்கு இருக்குங்களா அந்த வேதனையை நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அந்த வேதனை வந்து இந்த பூமியில் இருக்கும்போது எனக்கு நோய் 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 என்னால் முடியல 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 இது வந்து என்ன ஆகுனா பூமியோட கிரவுண்ட் பண்ணிடும் இந்த பூமி தான் எல்லாமே உடம்பு தான் எல்லாமே இதை கிரவுண்ட் பண்ணிடும் இதுலேயே இருந்துகிட்டே இருந்தோம்னா ஆண்ம முன்னேற்றம் நடக்காது அப்போ நான் நான் என்னையவே நானே ஒரு சேலஞ்சு கொடுத்துக்கிட்டேன் அப்போ இந்த ஒரு நிலை இருந்தாலும் அதை ஒப்புக்கொண்டு மனோநிலையில் அமைதியான ஒரு மனோநிலையோடு இருக்கும்பொழுது என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டமுட்டான பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து வந்தது எனக்கு அதுதான் முக்கியம் இது ஒன்று அடுத்தது இன்னொன்று என்னென்னா இந்த நோயினுடைய துன்பம் வந்து எனக்கு அதிகமாகும் பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதற்காக என்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும்போது பிற ஆன்மாக்களையும் பிற உயிர்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிற மனித உயிர்களையும் பிற உயிர்களையும் என்னால் இன்னும் பெட்டராக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கும்போது டாக்டர் கேட்குறது ஏன் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்க நீ உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு நீயே அடுத்தவங்கள பற்றி புரிஞ்சுக்கணும் நான் ஒரு ஹீலர்ப்பா நான் ஒரு ஹீலரு ஒரு 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 ஹீலரை அடுத்தவனை பற்றி புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஹீலிங் அவனால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அவன் எனக்கு வலிக்குதுங்கிறான் அந்த வலிங்கிறது என்னன்னு முதல்ல எனக்கு தெரியணும் எனக்கே வழின்னு என்னன்னு தெரியும் நான் அவனுக்கு எப்படி ஹீல் பண்ணுவேன் அப்போ அவன் எவ்வளோ துன்பத்தில் இருக்காங்கிற துன்பத்தை நான் அனுபவிச்சு தான் எனக்கு தெரியும் அதனால் நான் வாலண்டியரே இந்த துன்பத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் அக்செப்டன்ஸ் கொடுத்துக்கிட்டேன்னா அப்போ இந்த துன்பம் எனக்கு பொழுது இந்த துன்பம் முடிவில்லாமல் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்போது இதுபோல் இன்னொருத்தனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது போது என்னுடைய அர்ப்பணிப்பு முழுக்க முழுக்க அவன் மேலே இருக்கும் அவனை நான் ஈஸியாக என்னால் ஹீல் பண்ண முடியும் இந்த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் இந்த ஒரு துன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் என்னென்னா அந்த ஹீலர் ஸ்டோன் வந்து அதை காட்டி கொடுக்குது இந்த அந்த மெடாலியன் அந்த ஸ்டோன் போட்டிருக்க மாதிரி அது வந்து அந்த ஆன்மூலத்திலையும் ஹீலர்ஸ் அவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக போடக்கூடிய அந்த ஒரு ஸ்டோனாக அந்த மாதிரி அது ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க சி அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் தெரியுது இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அவங்க வந்து என்னையே அந்த அக்செப்ட் பண்ணிட்டாங்க என்ன ஒரு ஒரு ஹீலராக வந்து என்னை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்போது ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாரு இவங்களெலாம் வந்து ஆக்சிலரேட்டட் ஸ்டோல் அப்படிங்கிற வேகமான முன்னேற்றம் அந்த அம்மா வெறும் ஒரு ஐயாயிரம் வருஷமாக தான் அந்த பூமியில் பிறந்துக்கிட்டே இருக்குது அந்த அம்மா சொல்லக்கூடாது அந்த ஆன்மா அந்த ஆன்மா வந்து ஒரு ஐயாயிரம் வருஷமாக தான் அந்த பூமியில் பிறந்துக்கிட்டே இருக்குது ஐயாயிரம் வருஷத்துக்குள்ளேயே லெவல் ஃபோர் போயிடுச்சு அந்த அந்த ஆன்மா எப்படின்னா எல்லா பிறப்புமே கஷ்டம் ஏ ஒரு பிறப்பு கூட அந்த அம்மா நிம்மதியாக வாழணும்னு வாங்கினதே அந்த அம்மா அம்மான்ட்டு இருக்கேன் அந்த ஆன்மா நிம்மதியாக பிறக்கணும்னு அந்த அந்த ஆன்மா வாங்கினதே கிடையாது அப்போ அந்த துன்பங்கள் எல்லாம் அனுபவித்து அனுபவித்து அனுபவிச்சு அதை வந்து அதுலேயே வாடி வதங்காமல் வந்துருச்சுரா என்ன பண்ணுறது தைரியமாக இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு மனோநிலையோடு அவங்க இருந்தோடனே அவங்களுடைய க்ரோத் ரேப்பிடான க்ரோத் அப்படி இருந்திருக்கு வெறும் ஐயாயிரம் வருஷமாக தான் அந்த அன்மா பிறந்துக்கிட்டே இருக்கு ஆனால் லெவல் ஃபோர் போயிடுச்சு இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ இன்வால்வ் பண்ணிக்கணுங்கிறதான் அவங்களுடைய அந்த முன்னேற்றமாக இருக்குது இந்த இந்த பிறப்புலையும் அவங்க அவ்வளோ துன்பமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத வாங்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ அந்த ரத்தனத்தினுடைய நிறம் என்னென்னு கேட்குற பச்சை நிறம் அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்கு முன்னதாக இருக்கும்பொழுது என்ன இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது ரெட் கலராக இருந்தது அப்படிங்கிறாங்க அந்த ரெட்டு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது அடுத்தவங்களுடைய ஒரு வழிவேதனைகளை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கூடிய அந்த ஒரு தன்மை அடுத்தவங்களுடைய அந்த தன்மையின் நிலையை உணர்ந்துக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ இதிலிருந்து இவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டாங்க அந்த துன்பத்தை இவங்க ஹீல் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலைமைக்கு இவங்க வந்து வந்துட்டாங்க அதனால அந்த இடம் க்ரீனாக இருக்குது ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போது அந்த ஒரு மெடலின் அந்த போட்டு வந்துறன்னா அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர் அந்த பெரிய தலை உட்காந்துருக்காரில்ல அவர் அந்த வித்தையில் பழந்துன்னு கொட்ட போட்ட ஆளார் பார் அப்போ டாக்டர் கேட்குறாரு இவர் வந்து உங்கள் உங்களுக்கு குருவா இப்போ வருவாரா அது எனக்கு தெரியல வரலாமல் இருக்கும் பட் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாங்க பார் அதுவே நான் பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்போ என்னுடைய ஜெம் அப்படிங்கிறது இட் இஸ் எ க்ரோயிங் ஜிம் அப்படிங்கிறாங்க அவங்க அந்த வளர்ந்துகிட்டே வராங்க இவங்களுடைய முன்னேற்றம் ஆக அந்த ரத்தினத்தினுடைய நிறம் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ இது இன்னும் மாற மாதிரி ஒரு இடத்துல மாறுமோ என்னவோ தெரியல அப்போ எல்லாருமே அந்த மெடாலியனுக்குள்ளே தான் அந்த ரத்தினத்தை வந்து காட்டுவாங்களா அந்த மெடாலியன் போல தான் இருக்குமான்னா இல்லை நம்ம நெக்லஸ்ஸு மோதிரம் பிரேஸ்லெட் இது மாதிரி தனியாக அந்த மாதிரியும் தனிப்பட்டு ரத்தனம் மட்டும் இருக்கும் இல்லை அவங்களுடைய கையில் இப்படி காட்டுவாங்களாம் சரிங்களா ஸோ அவங்கள வந்து இன்னும் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி அந்த இது காட்டுவாங்களாம் அப்போது இது என்னென்னா உன்னோடைய திறன் என்ன அப்படிங்கிறது நீ இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கும் அந்த வெறும் ரத்தனக்கல்ல மட்டும் காட்டுவாங்க அதனுடைய ஒளி மட்டும் நமக்கு தெரியும் பயங்கர ப்ரைட்டாக இருக்கும் அந்த ரத்தின இது இது ஒன்று இன்னொன்று அந்த வந்தார்லேயே அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர் அவர் அவர் எந்த விஷயத்தில் பயங்கர ஸ்பெஷலைஸ்டாக இருக்காரு அப்படிங்கிறதையும் அது காட்டிக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ பல குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து ஆண்மூலகத்தில் இருக்குது இது ஆண்மூலகத்தில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை இவர் பாருங்க சொல்கிறார் பாருங்கள் மிடில் ஈஸ்ட் எது நம்மளுடைய இந்த நம்ம பாய் பை கம்யூனிட்டி அவங்க வேற என்ன ஷேக்கு ஸோ நம்ம முஸ்லீம் நண்பர்கள் ஸோ மிடில் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்தியன்ஸு அதுக்கப்புறம் நம்ம சப்பமோக்கன்ஸ் சைனாக்காரங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது முழுக்க இந்த ரத்தினங்கள் அதுக்கப்புறம் நிறம் வாசனை இந்த எல்லா விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ப்ராக்டிக்கலாக இந்த ஈஸ்ட் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு அதிகமான முக்கியத்துவமும் இருக்குது கலாச்சார ரீதியாகவே இருக்கும் இது எல்லாமே சும்மா சேப்பையாக நம்மளுடைய பெரியவங்க நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போக இல்லை இது எல்லாமே ஆன்மூலகத்தில் இருக்குது அதனுடைய பிரதிபலிப்பாக தான் ஒரு வெளிப்பாடாக தான் இந்த இடத்துல காட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்போ டாக்டர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் அந்த பாஸ்ட் லைஃப் ரெகுரேஷன் போய் இந்த மாதிரி ரத்தனங்கள் ஏதாவது பார்க்குறாங்களோ இல்லை ஏதாவது ஒரு தங்கத்தில் அந்த மெடாலியன் பார்த்தோம்னா ஒன்றா தங்கம் வெள்ளி இல்லை அந்த பிரான்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படி ஏதாவது ஒன்று பார்க்குறாங்கன்னா இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறம் இல்லை அந்த ஒரு மெட்டல் அதை யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு மோதிரமோ பிரேஸ்லெட்டோ இல்லை செயினோ இல்லை அந்த கல்லையோ வந்தால் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய க்ரோத் இன்னும் ரேப்பிடாக இன்க்ரீஸ் பண்ணுது நம்ம ராசிகள் போடுறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ அவங்களுடைய க்ரோத் இன்னும் ரேப்பிடா இன்க்ரீஸ் பண்ணுது ராசிகள் போடுறதுங்கிறது இந்த விருச்சிகம் இந்த மேஷம் அந்த மாதிரி ராசிகள் போடுறது அது ஊரே ஊரை வேலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராசிகள் அப்படிங்கிறது எப்படி போடணும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் பார்க்குறவங்க பாருங்கள் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் எனவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் பண்ணுவது உண்டு ஸோ அவங்களுடைய க்ரோத் இன்னும் ரேப்பிடாக அதை வந்து வளர்த்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார் ஸோ எந்த ஒரு விஷயமும் சும்மா ரேண்டமாலாம் நமக்கு கொடுக்கப்பட இல்லை அப்படிங்கிறாங்க சுமேரியன்ஸ் எல்லாம் பாருங்கள் ப்ளூ லேப்பிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்லை போடுவாங்களா அது வந்து அவங்களுடைய அந்த பர்ஸ்னல் ஸ்பிரிட் கார்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம குரு அவங்க வந்து நம்ம கூடையே இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தமாக அடுத்தது ஒரு ஸ்பிரிட் கைடெல்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரில் ஸ்பிரிட் கைடு அவங்கள வாங்கலாம் அந்த டார்க் ப்ளூ கலரத்தில் பார்க்கும்போது நம்ம இங்கே என்னென்னா அமெத்திஸ்ட் பர்பிள் கலர் வந்து சுட்டி காட்டுது அப்படிங்கிறாங்க ஸோ நம்மளுடைய பரிமாண வளர்ச்சி அந்த பரிமாண முன்னேற்றம் ட்ரான்ஸிடென்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா ஸோ அந்த இது ட்ரான்சென்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ ஒரு வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை இந்த இடத்துல காட்டி கொடுக்குது ஸோ நத்திங் இஸ் கிவன் ஆன் ரேண்டம் எவ்ரி திங் இஸ் கிவன் ஆன் பர்பஸ் ஜஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அந்த 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 பர்ட்டிக்குலர் நம்ம ஃபிட்டாகிறோமா அப்படின்னு நம்ம பார்த்தா போதும் மத்தபடி வேறு ஒன்றும் இல்லை ஏன் ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு உண்டான பதிவு ஸோ நம்மளுடைய கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உதாசீனப்படுத்தாமல் இன்றைக்கி நிறைய ஊருக்குள்ளே ஏமாற்ற ஆளுக்கு வந்துட்டானுங்க அதுதான் தான் பிரச்சனையை போச்சு கொஞ்சம் கூட நம்ம தேடி படித்தோம் நம்மளுடைய அறிவை வளர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சரியான ஒரு பாதையில் பயணிக்க முடியும் அண்ட் உங்களுடைய சோல் கைடு ஸ்பிரிட் கைடு கிட்ட கேளுங்களேன் அவங்க கண்டிப்பாக வழி நடத்தி கொடுப்பா கொடுப்பாங்க கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ்கிட்ட கேளுங்க ஸோ கைடு இல்லாமல் இங்கேயும் போகிறதில்ல ஸோ கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் யா ஸோ இதான் இன்றைக்கி உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து நான் நான் அவங்க பண்ணி நன்றி